பேசுகிறது நீருக்காக வந்து ஒரு வார் வரும், ஒரு போர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நீருக்காக ஒரு போரா? நீருக்காக மூன்றாம் உலக போர்னு ஒரு புத்தகம் கூட வந்துருச்சு. வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் தலைவர் அளவுலேயே வரும்னு சொன்னாங்க. இங்கே மட்டுமல்ல, நீருக்காக எல்லா இடங்களையும் சண்டை போடுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து காவிரி, முல்லை பெரியாறு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா மகாராஷ்டிராவுக்குமே கர்நாடகாவுக்குமே, மகாராஷ்டிராவுக்கும் ஆந்திராவுக்குமே, நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும், நம்மளுக்கும் வங்கதேசத்துக்குமே பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து சிந்து நதியில் வந்துக்கிட்டு நான் வந்து நம்ம தண்ணி அணையை நிறையா தேய்க்கிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம மேலே உட்காந்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சைனா டேம் கட்டுறான், சைனா வந்து இது பண்ணுறான், அல்லது வந்து வங்கதேசம் வந்துக்கிட்டு இது பண்ணிடுச்சுன்னா பிரம்மபுத்திராவுக்கும் மேலேயே அவங்க அணைக்கட்டி தேய்க்கிட்டு நம்மளுக்கு தண்ணி வராது. அப்போ மேல்மடையில் இருக்கிறவன் வந்துக்கிட்டு ஒருத்தனாக இருப்பான், கீழ்மடையில் ஒருத்தனாக இருக்கான் அப்படிங்கிறது வந்துட்டு நாம் உருவாக்கி கொண்டது தான். தண்ணி என்பது வந்துக்கிட்டு எல்லாமே சொல்லுவோம், உயரமான இடத்திலிருந்து தாழ்வான இடத்துக்கு வரும் என்பது ஒரு இயற்கை நியதி. அது அது வந்து அதாவது என்ன அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய தொல்காப்பியத்தில் வந்து என்னன்னு சொன்னோன்னா இயற்கை பொருளை இத்தனை கிடத்தல்னு சொல்லுவாங்க. நீர் என்று சொல்லிச்சுன்னு சொன்னாலும் அது இயல்பு வந்து மேலிருந்து கீழே வர்றதா, தீ என்றால் வந்து கீழேருந்து மேல் நோக்கி எரியறதா. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டீங்கன்னா மேலேருந்து கீழே வரக்கூடிய தண்ணி எல்லாம் மோட்டர் வச்சு மேலே ஏற்றி 8வது மாடியில் கொண்டு இறக்குறீங்க அல்லவா. அப்போ உங்களுடைய சிக்கல் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நவீன தொழில்நுட்பம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் பொழுது கொஞ்ச நாள் இயல்பாக நீரும் காற்றும் இந்த எக்கனாமிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பொருளாதாரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த 21வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டு பின்பகுதி வரைக்கும் கூட அது வந்து ஃப்ரீ, அதாவது இலவசமாக இயற்கைப்பா அளித்த கொடைன்ட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் 15 ரூபா 20 ரூபா கொடுத்து தண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. மெட்ராஸ்காரன் கேட்டேன்னா தண்ணிக்கு மட்டுமே எனக்கு மாதம் வந்துக்கிட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா வரைக்கும் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. 30 லிட்டர் ரூபா ஒரு கேனுன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னு போய் ஒரு ஹோட்டல்லே எங்கேயாவது கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதல்ல வந்து மகிழ்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தவன் இன்றைக்கி வந்து கேட்குற ஒரு கிளாஸ் தண்ணியினுடைய விலை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ சண்டை எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் என்றைக்கு அது பொருளாதாரமாக மாறிடுச்சு, ஒரு கமாடிட்டி அதாவது ஒரு விற்பனை பொருளாக இது மாறிடுச்சுன்னா இப்போ சண்டை வரும். இது வந்து ஒரு எளிமையான உதாரணம். அப்போ நான் ஏன் தண்ணி தரணும் அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். அப்போ நம்மளுக்கு வந்து காவிரி, காவிரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கபினி மேலே இருந்து வரும் பொழுது ஹேமாவதி கபினி முதல் கட்டப்பட்ட ஒரு டேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்பாடிங்கிற அணை, கிருஷ்ணராஜசாகர்னு இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க கண்ணம்பாடிங்கிறது. இந்த ஒப்பந்தம் எல்லாம் நீங்கள் வந்து பிரிட்டிஷ் காலங்காலகட்டத்தில் போட்ட பொழுதே வந்துக்கிட்டு தண்ணியை எப்படி பிரிச்சுக்கிறது, தண்ணிக்காக சண்டை ஆதிகாலத்துலேயும் இருந்திருக்குது. இப்போ அதே மாதிரி தான் வந்து மிகப்பெரிய பக்ரானங்கல் டேம், மிகப்பெரிய டேம், பஞ்சாப்காரன் வந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டான், நீ ராஜஸ்தானுக்கே தண்ணி கொண்டு போறீன்னா அவன் மேல்மடக்காரன், ராஜஸ்தான் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த 5 நதி ஓடுறதுலேருந்து அவன் உன்னை பிரித்து எடுத்து இந்திரா காந்தி காலகட்டத்தில் தண்ணியுமே கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அந்த வரலாறுலாம் பார்க்கலாம். பக்ரானங்கல்ங்கிறது மிகப்பெரிய அணை வந்து, அது வந்து இந்திரா காந்தி கால் ஏதோ அந்த கால்வாய் பேர் கூட வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே தண்ணியை தேக்கி வைத்து நீங்கள் கட்டுறீங்க. இப்போ வந்து ஒரு டேம் வந்து நீங்கள் வந்துக்கிட்டு மகாராஷ்டிரா பார்டர் இல்லாமல் குஜராத்லேயும் கட்டும் பொழுது தான் வந்துக்கிட்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய டேமை கட்டினீங்கன்னா எவ்வளோ பெரிய தண்ணி தேக்கம், எவ்வளோ நிலங்கள் உள்ளே போகுது, எவ்வளோ பழங்குடியினர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நின்றுட்டுருக்குது. அப்போ நீங்கள் போர் வாருங்கிறது வந்து எங்கேயோ இருந்து வர்ற மாதிரி நினைக்காதீங்க, நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி சண்டை போட ஆரம்பித்தோம்னா பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கும் சண்டை போடுறது, உடனே பாகிஸ்தானுக்கு 4 பேர் சப்போர்ட்டு, இந்தியாவுக்கு ஒரு 4 பேர் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது உலக போராக கன்வெர்ட் ஆகும், ஏன் ஆகாது? அப்போ இப்படி தான். இப்போ என்ன வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா திரும்ப திரும்பவும் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது உங்களுடைய நவீன உற்பத்தி தான். புத்தர் சொன்னார் அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது ஆசை தான். ஆசைன்னா மிகப்பெரிய பேராசை அல்லவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குடிக்கிறது வந்து மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர்னு நீங்களே தயவு செஞ்சு பார்த்துங்க. ஒரு 4-5 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா ஒருத்தன் வந்து கிட்ட குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம். சமையலுக்கு ஒரு 5-6 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏதாவது இயற்கைக்கு இது போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5-6 லிட்டர் தண்ணி, ஒரு ஒட்டு மொத்தமாக வந்துக்கிட்டு ஒரு 50 லிட்டர் தண்ணிக்கு மேலேயே கூட வந்துக்கிட்டு இருக்காது. ஆனால் நீ வந்து உபயோகப்படுத்தக்கூடிய கார் கழுவுறதுக்கு வந்துக்கிட்டு 1000 லிட்டர் தண்ணி செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், நான் உனக்கு 1000 லிட்டர் தண்ணி கார் கழுவுக்கு கொடுக்குறதாம்பா, அல்ல எனக்கு கார் கழுவுக்கு இன்னும் 5000 லிட்டர் தண்ணி வேணும்பா. அப்போ இது வந்து ஒரு பெரிய பொருளா, ஒரு கமாடிட்டியாக மாறுது.
கமாடிட்டி என்றதுக்கு வந்துக்கிட்டு இயற்கையில் இருக்கிற கொடைக்கும் வித்தியாசமாக இருக்குது. என்றைக்கு ஒரு பொருள் வந்து வியாபாரமாக ஆயிடுச்சுன்னா அப்போ அது கமாடிட்டி ஆயிடுது. அப்போ நீங்கள் நீரை ஒரு கமாடிட்டியாக பண்ணிங்கன்னா உலகப்போர் வரத்தான் செய்யும். இப்போ எவ்வளவு டேம்ஸ், நீங்கள் டேம் என்பதே வந்து இந்த 50 ஆண்டு காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டது அதிகமாக. அப்போ இது எல்லாமே சிக்கலாக இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா டேமை கட்டி அதில் கரண்ட் எடுத்து வந்துக்கிட்டு தொழில் வளர்ச்சிக்கு கொடுக்குறான், உங்களுக்கு லைட் எரிக்கிறதுக்கு வந்துடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேம் கட்டினீங்கன்னா தண்ணி தேங்கி நிறைய இடங்களை வந்துக்கிட்டு வந்து ஆக்கிரமிக்குது. அதனால் அந்த மக்கள், அது யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்கள் ஒரு பக்கம் வந்து தகராறு பண்ணுறாங்க. அப்போ ஏன் உலகப்போருக்கு இதெல்லாம் காரணமாக இருக்காதா? பழங்குடியினர்னு நீங்கள் சொல், என்ன பழங்குடியினர் புதுக்குடியினர், அவன் அங்கே இருந்துகிட்டே இருக்கிறான், உனக்கு சிட்டிக்கு கரண்ட்டு வேணும், தண்ணி வேணும், உற்பத்திக்கு வந்து கரண்ட் வேணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கூடங்குளத்தில் அவங்க எங்காவது போக வேண்டியதான கரண்ட் வேணுமில்ல, ஏன் அமைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை பெறுவதற்கு எப்படியெல்லாம் டேம், டேம்னா என்னமோ வந்து விவசாயத்துக்காக கட்டினது மட்டுமே நினைக்கிறாங்க. தயவுசெய்து டேம் விவசாயத்துக்கு மட்டுமே அல்ல, தயவுசெய்து யாராச்சும் நினைக்காதீங்க. அதனுடைய பை ப்ராடக்ட்டு, மெயின் ப்ராடக்ட்டு தண்ணி, பை ப்ராடக்ட்டு தான் விவசாயத்துக்கு போகுது. இந்த கரண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் தேவிலாலாம் யாரோ சொன்னாங்க, எங்களுக்கு கரண்ட் எடுத்த தண்ணி தான் ஏன் அனுப்புகிறாங்கன்ட்டு. அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, கரண்ட் எடுக்கிறது தான் மெயின் ஆப்ஜெக்டிவ். அப்போ அந்த கரண்ட் எடுக்கிறது வந்து தொழில் வளர்ச்சி பெறணும். உதாரணத்துக்கு பைக்காரா கட்டினதுக்கு பின்னாடி தான் கோயம்புத்தூரில் இவ்வளோ மில்லு, அதுக்கு முன்னாண்டே இல்லை. அப்போ நெருக்கமான நகரங்கள் உருவாகிடுது, அந்த இடத்துக்கு எல்லாரும் தண்ணி கொண்டு வரணும். இது திரும்ப ஒரு சுழலுக்குள்ளே தான் நான் வந்து உட்காறோம். அப்போ இதெல்லாம் வந்து உலகப்போர், அதாவது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சண்டை வருவதற்கு காரணமாக இருக்குது. அது நீங்கள் உலகப்போர் என்ன வச்சுருந்தோம், பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கலாம், பக்கத்து ஊராக இருக்கலாம், முதல்ல வந்து மேல் மடக்காரன் கீழ் மடக்காரன்ட்டு ஒரே ஊருக்குள்ளேயே நடந்துச்சு. இன்றைக்கி இது எப்படி வேணாலும் வரலாம். அதனால் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால், திரும்ப திரும்ப நீங்கள் வந்து நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, நீர் என்பது வந்துக்கிட்டு இப்போ ஜனத்தொகை அதிகமாகிடுச்சுனாங்க, ஏப்பா வெள் மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா நீ குடிக்கிற தண்ணி செலவு பண்ணுறதெல்லாம் 50 லிட்டரு, அது இப்படின்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டு 500 லிட்டரோ 1000 லிட்டரோ இன்னும் டிஎம்சின்னு சொல்லிச்சுனா எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? டிஎம்சி வந்து நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், ஒரு டிஎம்சிங்கிறது எவ்வளவு கோடி லிட்டர் தண்ணின்னு நீங்கள் வந்து பெருக்கி அதெல்லாம் நீங்களே கணக்கு பாருங்கள். கொஞ்சம் என்ன இதெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தான் உங்களுக்கு நீரினுடைய அருமை தெரியும். இப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள 500 லிட்டரோ 1000 லிட்டரோ தண்ணி போகுது அப்படின்னு சொன்னால், நீ அதில் வந்து ஒரு 1% கூட நீங்கள் பயன்படுத்துறதில்லை. அப்போ மக்கள் தொகையினுடைய பெருக்கத்துக்கு நீருக்கும் எந்த விதமான தொடர்பு